வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ இந்த கோடை வெயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள் வரும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நார்மலாக இருக்கிறவங்க கூட இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போகிற அளவுக்கான அந்த வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நம்ம எப்படி பின்பற்றுறது, என்ன விஷயம் வராமல் கோடை வியாதிகள் வராமல் எப்படி தடுத்துக்கலாம், வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கேள்விகள் தான் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிறோம். அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்கள் வந்து வாசகர்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்கும்னு நம்புகிறோம். முதல்ல இந்த வெயிலில் போயிட்டு வந்தோடனே ஜில் வாட்டர் குடிப்பாங்க, வீட்டுக்கு வந்தோடனே ஜில்லுன்னு ஏதாவது கொடுங்க, ஜில்லுன்னு ஏதாவது கொடுங்கன்னு. என்னோட வெயிலில் ஜில்லுன்னு குடிக்கிறது உடம்புக்கு கூல் தரும், அதாவது உடம்பு வந்து குளிர்ச்சியாகும் அப்படின்னு சொல்கிறப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிலில் போயிட்டு உள்ளே வந்தோடனே இல்லை வெளியில் நின்றுட்டே நம்ம ஒரு ஜில்லுன்னு ஐஸ் போட்டு நல்லா ஜூஸ் குடிக்கிறதோ இல்லை இளநீ குடிக்கிறதோ இல்லை நொங்கு சாப்பிட்றதோ, இதில் வந்து எது வந்து நல்லது இல்லை இல்லை இதெல்லாம் சரியா? வெயிலில் இருந்துக்கிட்டே நல்லா வெளியில் வெளியில் பயங்கர வெயில் நம்ம ஜில்லுன்னு சாப்பிட்றோம், இது நல்லதா கெட்டதா? இது வந்து தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ வெயில் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும், நம்ம பாடி வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக டீஹைட்ரேஷன் ஆகும், அதாவது வேர்வை வந்து அதிகமாக சுரக்கும். அப்போது நம்முடைய உள்ளுக்குள்ளே உள்ள ஆர்கன் வந்து சில்லுனும் மேலே வந்து ஹீட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம பாடியை வந்து கூல் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக சில்லுன்னு நம்ம ரொம்ப சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடியில் வந்து அந்த ஹீட் அண்ட் கோல்டு மாறுதல் வந்து இம்மிடியட்டாக நடக்கிறதுனால ஒன்றும் அதிகமாக வேர்வை வர்றது, என்ன மயக்கம் வர்றது, படபட போகிறது, இந்த மாதிரியான சூழல் வந்து வரலாம். எப்பயுமே வெயிலில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே தண்ணி குடிக்கக்கூடாது, அது தவறு. ஒரு ஃபேன் காத்துலையோ அல்லது நிழலையோ நின்று அந்த வேர்வை அடங்கினதுக்கப்புறம் நார்மலான வாட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்நீ குடிக்கிறதுனால தர்பூஸ் சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையுமே வராது, ஏன்னா அது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் பண்ணதில்லை. அட் த சேம் டைம் நிறைய ஐஸ் போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா நிறைய பிரச்சனைகள் வந்து வரலாம். ஸோ மேக்ஸிமம் வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னா வேர்வை அடங்கின உடனே தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. எந்த காரணம் முன்னிட்டும் போயிட்டு வந்த உடனே அந்த வேர்வையோட ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுத்து குடிக்கிறது, ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இந்த மாதிரியான பழக்கம் வந்து கூடாது, அது உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ வந்து உடம்பு கூழாகக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்களேன், எந்தெந்த உணவுகள் வந்து உடம்பு கூழாகும், அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், வீட்டில் இருந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை பண்ணிக்க முடியும், வெளியில் வர்றாங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம்? பொதுவாக உடம்பை சூடாக்குறது உடம்பை கூழாக்குறது அப்படின்ற உணவுப் பொருட்கள்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த நம்ம சாப்பிட்ற அந்த மசாலா கலந்த உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த மசாலா கலந்த உணவுப் பொருட்கள் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால அது வந்து பாடி ஹீட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மேக்சிமம் வெயில் நாளில் அதிகமான காரம் புளிப்பு மசாலா கலந்த உணவுகளை தவிர்க்கணும், முக்கியமாக அசைவ உணவுகள் தவிர்க்கிறது நல்லது. நீர் சத்து மிகுந்த காய்கறிகள், கீரை, பழங்கள் இது எல்லாமே சாப்பிடலாம். எப்பயுமே வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ அல்லது வந்து தண்ணியோ தேவையான அளவு குடிச்சிட்டு போகிறது நல்லது. தேவைக்கு தண்ணியை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. மேக்சிமம் கடையில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அந்த கடையில் வந்து நீங்கள் ஜூஸ் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன வகையான ஐஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கிறது வந்து தெரியாது. அந்த ஐஸ் வந்து நல்ல தண்ணியில் ரெடி பண்ணியிருக்காங்களா அல்லது அந்த ஐஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நல்ல ஹைஜீனிக்காக இருக்காங்கிறது வந்து தெரியாது. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரியான வியாதிகள் வராமல் இருக்கணும் அல்லது தொந்தரவுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது அல்லது வீட்டிலேயே தண்ணி நிறையா குடிக்கிறது இந்த மாதிரி குடிச்சிட்டு போங்க, வெளியே போய் அதிகம் சாப்பிடாதீங்க, இதனாலே உடல் சூடை வந்து தவிர்க்கலாம். மழை காலத்துல தான் அதிகமா காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, கோடை காலத்துலயும் காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வரலாம். முக்கியமா தட்டம்மை சின்னம்மை போன்ற சிக்கன் பாக்ஸ் போன்ற நோய்கள் வந்து பாக்டீரியல் அண்ட் வைரஸ் இதனால வந்து வரக்கூடிய நோய்கள் வந்து ஈஸியா வந்து பரவும். சோ வெயில் காலத்தையும் காய்ச்சல் வர்றது வந்து இயல்பானதுதான். வெயில் காலத்துல குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அவங்களுக்கு? இப்ப விடுமுறை காலம் வேற, பொதுவா குழந்தைங்க லீவு நாள்ல வெளியே போய் விளையாடணும்னு விரும்புவாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து தளர்வான காட்டன் அதாவது கதராடைகளை வந்து அணிவிச்சு அவங்களை இது பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 12 மணியிலிருந்து 4 மணி வரை குழந்தைங்களை வந்து வெளியே போகாமல் விளையாட விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களில் வந்து நிறைய கீரை பழங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால பாடி டீஹைட்ரேஷன் ஆகிறது வந்து தவிர்க்கலாம். மேக்ஸிமம் இந்த தெருவில் விற்கக்கூடிய ஐஸ்கிரீமு அந்த குச்சி ஐஸு அண்டு குளுமையான பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்காம தவிர்க்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய த்ரோட் இன்ஃபெக்ஷன் லங் இன்ஃபெக்ஷன் நோயில இருந்து ஈஸியாக வந்து காப்பாற்றிக்கலாம். அவங்களுடைய ஜங்க் ஃபுட் வந்து இந்த டைம்ல அதிகமாக இருக்கும், ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா காலையில் ஒரு டைம் அப்புறம் மத்தியானம் ஒரு டைம் இருக்கும். இப்போ வந்து வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நினைச்ச நேரமெல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன், ஏன்னா வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எப்போ வேணாலும் சாப்பிட்டே இருப்பாங்க.
அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து அந்த பசி எடுக்கிற தன்மையை வந்து நான் குறைக்கணும்னு சொல்ல வரல, அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் குழந்தை வீட்டில் இருக்கு, அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக டிவி பார்க்கணும். டிவி பார்க்கும்பொழுது எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும், அது வேணும் இது வேணும்னு அவங்க வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் கடையில இருந்து வாங்கிட்டு வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ற பழக்கத்தை வந்து நிறுத்துங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பிஸ்கட்ஸ், சிப்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் அஸ் வெல் சம் அதர் எல்லா ஜங்க் ஃபுட்ஸ், பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய பேர் லீவு நல்ல பழங்க பசங்க வந்து சாப்பிட்டுருவோம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. முதல்ல அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறத நீங்க நிறுத்திடுங்க. அடுத்தது ஹோம்மேட் ஃபுட்ஸ், சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா, எல்லடை, முறுக்கு, சீடை, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். வேர்க்கடலை, எள்ளுருண்டை, இதெல்லாம் வந்து நீங்க வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். முக்கியமா இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காய்கறி பழங்களை வந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து உண்டு பண்ணணும். இப்போ ஸ்நாக்ஸ் கேட்குது அப்படின்னா, நீங்க ஆப்பிள் அழகழகா கட் பண்ணி வைங்க, தர்பூஸ் வந்து அழகழகா கட் பண்ணி வைங்க, மாதுளை வந்து உரிச்சு டிசைன் பண்ணி கொடுங்க. அதில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சலாட்ஸ், ஃப்ரூட் சலாட்ஸ், வெஜ் சலாட்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்க வந்து டேஸ்டியா பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்க ஜங்க் ஃபுட்டை தேடி போகாது. அந்த ஜங்க் ஃபுட்டை தேடி போகல அப்படின்னாலே அவங்களுடைய டைஜஷன் சிஸ்டமும் நல்லா இருக்கும், ஆக்டிவாகவும் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது ஏசியில் இருக்கிறவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க சரி ஆஃபீஸில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி ஏசியில் இருக்கும்போது தண்ணி குடிக்கவே தோணாது, ஆனால் டீஹைட்ரேட் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஏசி இருக்கும்போது அது ஒரு ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது உதடெல்லாம் உலர்ந்து போகும். இவங்க எப்படி வந்து தண்ணி வந்து இந்த ஏசியில் இருந்தாலும் கூட தாகம் எடுக்காமல் எப்படி தண்ணி குடிச்சிக்கிறது? கண்டிப்பாக அதாவது அலாரம் ஹேபிட் தான் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய ஆஃபீஸ் பாயர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏசி வந்து 22-23 வைப்பாங்க, அவங்க பாடி டீஹைட்ரேட் ஆகிறது அவங்களுக்கே தெரியாது, ஆனால் நாக்கு உலர்ந்து உலர்ந்து போகும், என்ன தொண்டையில் வந்து வறட்சி ஏற்படும், பட் அவங்க டீஹைட்ரேஷன் ஆகிறத ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு 1 முறை 100 மில்லிலிருந்து 200 மில்லி தண்ணி கம்பல்சரி குடிக்கணும் அப்படின்ட்டு அந்த வாட்டர் ரிமைண்டிங் அலாரம் அதை வந்து வச்சு அவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு வரது நல்லது. அட் த சேம் டைம் இப்போ நம்ம வீட்டில் ஏசி வைக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவுட்டர் டிகிரியை விட மேக்ஸிமம் 5-8 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக வைக்கிறது தான் நல்லது. அதாவது ஏசி ரூம்லேருந்து வெளியே போயாச்சு அப்படின்னா அவங்களுக்கு குப்புன்னு வேர்க்கக்கூடாது, அந்த மாதிரி தான் வைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 18, 19, 20, 21, 22 வைப்பாங்க. நல்ல சில்லில் இருக்கும்பொழுது இப்போ வெளியே டிகிரி இது பார்த்தீங்கன்னா 37-38 டிகிரி இருக்கும், ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22-23 டிகிரி இருக்கும். அது வந்து பாடி வந்து இமீடியட்டாக கொரிலேட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏசியை வந்து 25, 26, 27 இதுக்குள்ள வச்சிங்க அப்படின்னா நம்ம பாடி டீஹைட்ரேட்டும் ஆகாது, என்ன வெளியே போனாலும் வேர்க்காது, அந்த தெர்மல் ரியாக்ஷன்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து நம்ம உடம்புல நடக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ வந்து வராது. மேக்ஸிமம் 25 கீழே ஏசி வைக்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் நிறையா பண்ணக்கூடிய நேரம் இப்போ விடுமுறை காலம் அப்படிங்கிறதுனால, இப்போ டிராவலில் இருக்கும்போது அடிக்கடி வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயங்களாக இருக்கும் நிறைய பேருக்கு, ட்ரெயினாக இருந்தால் பிரச்சனையாக இருக்காது. இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து நல்ல ஃப்ளூயிட் வந்து இன்டேக் எடுத்துக்கணும், அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? இது வந்து ஓஆர்எஸ் டெக்னிக், ஓஆர்எஸ் டெக்னிக் தான் அது. ஓஆர்எஸ் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட், தண்ணி வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் அதில் உள்ள எனர்ஜிஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். அது இப்போ நீங்கள் அந்த மாதிரி வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க, நம்ம பாடியில் வந்து தேவையான ஃப்ளூயிட் வந்து வேணும், அட் த சேம் டைம் அடிக்கடி ரெஸ்ட் ரூமும் போக முடியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, இதை வந்து 1 லிட்டர் 1.5 லிட்டர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி லெமன் ஜூஸ், லெமன் பிளஸ் ஜிஞ்சர் ஜூஸாக மாற்றி அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான சால்ட்டும் கிடைச்சிடும், ரீஹைட்ரேஷனும் ஆகும், அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய ஒரு சூழலும் அது வராது. இப்போ வெளியில் சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை, அந்த ஏப்ரல் மே அப்படிங்கிறது. இந்த சுற்றுலா தலங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த நீரோடைகளில் குளிக்கிறது, இந்த ஸ்விம்மிங் பூலில் இது குளிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீர்நிலைகளில் வந்து குழந்தைங்களை விடுறதோ இல்லை பெரியவங்க போகிறதோ எப்படி வந்து அந்த சமயத்தில் நம்மளை தற்காத்துக்கிறது? ஓகே, இப்போ இயற்கையான அதாவது நீரோட்டம் உள்ள இடத்துல குழந்தை குளிக்குது அப்படின்னா எந்த ஒரு பாதுகாப்புமே தேவையில்லை. ஆனால் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கா, அதில் கிருமிகள் ஏதாவது இருக்கா, ஐ மீன் பூச்சிகள் ஏதாவது இருக்கான்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த நீரோட்டம் அதாவது அருவியில் வரக்கூடிய நீரில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது மேக்ஸிமம். அட் த சேம் டைம் ஸ்விம்மிங் பூலில் விடுறீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் இப்போ நீச்சல் குளத்தை வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏன்னா அதிகமாக குளோரின் கலந்துருப்பாங்க, அந்த குளோரின் கலந்த நீரில் வந்து குளிக்கிறதுனால குழந்தைக்கு வந்து தோல் அரிப்பு அல்லது படம் மாதிரி வரலாம் அல்லது சளி பிடிக்கலாம் இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கலாம். ஸோ குழந்தைய வந்து நீச்சல் குளத்தில் விடுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீச்சல் குளத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீச்சல் குளத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷவர் எடுத்துக்கணும், நீச்சல் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஒரு ஷவர் எடுத்துக்கணும்.
குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீச்சல் குளத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொடுக்கலாம். அதே மாதிரி நீச்சல் குளத்துலேருந்து வெளியே வந்தோடனே வெதுவெதுப்பான தண்ணி கொடுக்கலாம். வாயுக்கு பிழிச்சு துப்ப சொல்லிடணும். ஏன்னா சம்டைம் அந்த குளோரினைஸ் வாட்டர் போகிறதுனால தொண்டை அரிப்பு மூக்கரிப்பு இதெல்லாம் கூட வரலாம். ஆனா எந்த காரணம் முன்னிட்டும் நீச்சல் குளத்துலேருந்து வெளியே வந்து உடனே குளிக்காம ட்ரெஸ் மாற்ற கூடாது. உடனே குளிச்சிடணும், நல்ல தண்ணியில குளிச்சிடணும். பள்ளி காலங்களை விட விடுமுறை காலங்களில் தான் பெற்றோர்களுக்கு சவால்கள் அதிகம் குழந்தைகள் இருக்கிற வீடுகளில். இப்போ வந்து வீடுகளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டில் ரொம்ப நேரம் இருக்காங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நிறையா போடுவாங்க. ஒரு நாள் காலையில் போடுவாங்க, சாயந்தரம் மத்தியானம் இப்படி ஏதாவது கிளாஸஸ் இருந்துகிட்டே இருக்கும் 15 நாள் 20 நாள் அப்படிங்கிறது. இப்போ வந்து இவங்க வந்து இந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணலாமா, இல்லை ஏன்னா குழந்தைங்க வந்து எந்த வயசுலேருந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போகலாம் இல்லைப்ப? அது வந்து இப்போ எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க கெப்பாசிட்டி பொறுத்து தான் ஸ்பெஷல் கிளாஸ் சேர்க்க போகிறாங்க. சில பேர் வந்து காசு இல்லை, காசு இருக்கு இல்லாத பொறுத்து பொருளாதார சூழல் பார்த்து ஊர்களில் போய் விடுவாங்க. குழந்தைங்க எந்த இடத்துல இருந்தால் நிறைய கற்றுக்குவாங்க? குழந்தைங்க வீட்டில் கற்றுக்கிறத விட தெருவில் கற்றுக்கிறது தான் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போய் மற்ற குழந்தைகள் கூட விளையாடும் பொழுது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறையுது. இப்போ வருஷம் முழுக்க படிப்பு, அதாவது ஜூனில் ஆரம்பிச்சு மார்ச் வரை படிப்பு 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 டியூஷன் அப்படின்னு ஒரு ருட்டீன் லைஃப்ல இருக்கும். அவங்களுக்கு வந்து இயற்கையான இயல்பான வாழ்க்கை வந்து மறந்து போயிடுது. இப்போ மற்ற குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடும் பொழுது அவங்களுடைய தனித்திறமைகள் வந்து அதிகமாகலாம், சிந்திக்கக்கூடிய திறன் வந்து அதிகமாகலாம். இப்போ நம்ம கிளாஸ்ல போய் தான் எல்லா விஷயமும் கத்துக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. முக்கியமா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ அல்லது மற்ற உறவினர்கள் வீட்டுக்கோ போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாயிடும். காரணம் என்ன அப்படின்னா குழந்தைய வெயில் அனுப்புறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து தயங்கிக்கிட்டு வீட்டில் செல்போன்லேயே அவங்க வாழ்க்கையை வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க செல்போன் பழக்கத்துலேருந்து வெளியே வரணும், சோசியல் மீடியா இஷ்யூலேருந்து வெளியே வரணும், டிவி பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்கள் குழந்தை மற்ற குழந்தைங்க கூட வந்து விளையாடணும். இந்த ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பியானோ வாசிக்கிறதுல இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு செஸ்ல இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு கிரிக்கெட்ல இருக்கும். அவங்க எந்த விளையாட்டில் அல்லது எந்த விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதில் மட்டும் அவங்களை ஸ்பெஷல் கிளாஸில் போகிறது நல்லது. நீ காலையில் பாட்டு கிளாஸ் போய் 8 to 9, திரும்ப 10 to 11 செஸ் கிளாஸ் போ, திரும்ப 11 to 12 வந்து கிரிக்கெட் விளையாடு அப்படின்னு பீரியாடிக்கலாம் இந்த லீவ் நாளையும் நீங்கள் டைம் ஷெட்யூல் பண்ணி குழந்தைங்களை வந்து திரும்ப ஒரு அடிக்ஷனுக்கு உண்டு பண்ணுறதுன்றது தவறு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. குழந்தைகளுக்கும் இந்த சமயங்களில் உளவியல் சிக்கல்கள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷம் முழுக்க அந்த ஸ்கூல் ஜூன்லேருந்து மார்ச் வரை ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல்னு போயிட்டு திரும்ப இந்த வெக்கேஷன் லீவ்லையும் குழந்தை வெளியே போகாமல் ஸ்பெஷல் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு திரும்ப கிளாஸஸாக ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அவங்க வந்து மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா மற்றவங்க கூட ஃப்ரீயாக பழகணும், ஓடணும், விளையாடணும். புரியுதா? ரோடு தான் சிறந்த இடம் குழந்தை நல்லா கற்றுக்கிறதுக்கு, வீடு மட்டுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லீவ் விட்டுற சமயங்களில் குழந்தைங்களை வந்து நம்ம நிறையா வீடுகளில் இருக்கணும், ரோட்டில் விளையாடணும்னு சொல்லிங்க. சென்னை மாதிரி இடங்களில் பெரிய பெருநகரங்களில் அதுக்கு சாத்தியம் இல்லாத சமயங்களில் எப்படி அவங்கள மாடியில் மட்டும் விளையாட விடலாமா? அந்த மாடியில் வெயில் வர நேரம் சாயந்தரத்தில் வெயிலில் போய் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அந்த சூடு வந்து உடம்புல ஏறும் அப்படின்னு. இப்போ சென்னை மாதிரி நகரங்களை மனசில் வச்சு சொல்லுங்கள், அவங்களுக்கு ரோடு வந்து சிறந்த இடம் கிடையாது விளையாடுறதுக்கு. அப்போ மாடியை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தலாம்? மாடியில் குழந்தைகளை வந்து ஃபுல் ஃப்ரீடமாக விடுறதுக்கு நம்ம என்ன மாதிரி வழிமுறைகளை கையாளணும், அதை கூல் பண்ணுறது அந்த மாதிரி கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. ஆனால் சென்னையில் ரோடு சேஃப்டி கிடையாது. ஸோ இப்போ நிறைய இடத்துல பக்கத்தில் வந்து பூங்காக்கள் வந்து குட்டி குட்டி பூங்காக்கள், அதாவது வசதியே இல்லை அப்படின்னா கூட அது வந்து சின்ன சின்ன பூங்காக்கள் வந்து உண்டு. இப்போ அந்த மாதிரியான இடத்துல அந்த மாடியில் போய் அவங்களை தம் பண்ணுறதை விட நியர்பை பூங்காக்களுக்கு நீங்கள் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 1 மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ விளையாட வர்றது நல்லது. இப்போ குழந்தை வந்து மொட்டை மாடியில் மட்டும்தான் விளையாடணும் அல்லது பார்க்கில் மட்டும்தான் விளையாடணுன்றதெல்லாம் இல்லை. இப்போ வீக்கெண்ட்ஸ் அல்லது வீக் டேஸில் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா நியர்பை பீச்சஸ், நியர்பை கோயில் அல்லது நியர்பை வேற ஏதாவது கிரவுண்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் இருக்கதான் செய்யும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் குழந்தைய அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவங்கள விளையாட பழக்கப்படுத்துறது நல்லது. மொட்டை மாடியிலையும் விளையாட விடலாம், ஆனால் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து மஸ்ட். மொட்டை மாடியில் ஒரு குழந்தைங்க விளையாடும் பொழுது பெரியவங்க கண்டிப்பாக அவங்கள நின்று ஒரு கண்காணிக்கணும். ஏன்னா எட்ஜஸ்ட்லேயே போகும்பொழுதோ அல்லது ஸ்டெப்ஸில் போகும்பொழுதோ குழந்தைங்க வந்து ஏதாவது தவறி ஏதாவது ஆகக்கூடாதுன்றதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். இந்த இது மட்டுமே கிடையாது, ஷார்ப்பு வாட்டர் ஃபயர் இது 4 சேஃப்டி மெஷர்ஸும் குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது நல்லது. உதாரணத்துக்கு கத்தியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபயரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹைட்ல இருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி வாட்டர் சேஃப்டி, ஸ்விம்மிங் பூல் இறங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே ஆர்வமாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஆர்வம் தான் இருக்குமே தவிர பாதுகாப்பு உணர்வு பற்றி அவங்க வந்து கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ பெரியவங்க வந்து இதெல்லாம் நம்ம டீச் பண்ணி குழந்தைங்களை வந்து கரெக்டாக மோல்டு பண்ணால் அவங்க சேஃப்டியாக விளையாடுவாங்க.
குழந்தைகள் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில். ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.